ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது ஆர்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு மந்த்லி டெபாசிட் ஸ்கீம். ஸோ முதல் மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய காலளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமுக்கான காலளவாக குறைந்தபட்சம் 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 10 வருடம் வரைக்கும் வழங்குகிறாங்க. 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குறைந்தபட்ச காலளவான 6 மாத காலளவில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 4.50% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வழங்குறாங்க. அடுத்து 1 வருட காலளவில் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6.60% சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட், 2 வருடத்துலேருந்து 10 வருட காலளவுக்குள்ள ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 2 வருடத்துலேருந்து 90 மாதம் வரைக்கும் 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அதுவே 10 வருட காலளவில் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.75% வழங்குறாங்க. அடுத்து இந்த ஆர்டி அக்கௌண்ட்டினுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ 5 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 11,932 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 71,932 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே ஒரு சீனியர் சிட்டிசன் இதே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி 5 வருட காலளவில் ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 12,889 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 72,889 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி 5 வருட காலளவில் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 59,663 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 359,663 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 64,448 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 364,448 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.